வணக்க நண்பர்களே நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களை இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை பெற நீங்கள் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அதோட நண்பர்களை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து கேட்டுருக்காங்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கல்லிடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கட்டத்தாக இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் என்ன படித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ எம் டெக்கில் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் படித்திருக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோ இன்ஜினியரிங் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்சுமெண்டேஷன் இன்ஜினியரிங் இன்சுமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் அண்ட் இன்சுமெண்டேஷன் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படித்திருக்க வேண்டும் அதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படி இல்லை எம்இஎம்டெக்கில் வந்து நீங்கள் படிக்கலை ரைட்டிங்களா அவ்வளோ அப்படி இல்லைன்னா பீடெக்கில் வந்து இன்சுமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதை படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் கே கேட் வந்து குவாலிஃபைடாக இருக்க வேண்டும் ரைட்டுங்களா அதாவது பீடெக்கில் பார்த்தீங்கன்னா இன்சுமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வித் கேட் வந்து குவாலிஃபைடாக இருக்க வேண்டும் ஸோ இவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி எம்இ எம்டெக் இவங்க கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டில் படித்துவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா பிடெக்கில் இவங்க கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் வந்து படித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் முதல் இரண்டு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ப்ளஸ் இருபது சதவீதம் வந்து ஹெச்ஆர் வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்த மூன்றாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் பர் மந்த்துக்கு வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் இருபது சதவீதம் ஹெச்ஆர் வந்து கொடுப்பாங்க டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் ரைட்டுங்களா என்றைக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நீங்கள் எல்லாம் சென்ட் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ யாருக்கெலாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு போஸ்ட் மூலம் இமெயில் மூலமோ இல்லை ஃபோன் மூலமோ என்ன பண்ணுவாங்க தெரிவிப்பாங்க இன்டர்வியூ எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது எந்த டிபார்ட்மெண்ட் நடைபெறும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடங்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்ததுறை வேலை வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்